வேற்றுகிரகத்திலிருந்து பூமிக்கு இடம்பெயர்ந்து வந்த அபூர்வமான உயிரினங்களின் கதை. அவர்கள் மனிதர்களோடு கொண்ட உண்மையான காதல் அது யுகங்களை தாண்டி வாழும். எல்லாரும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க வேற ஒரு கிரகத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு குரூப் மட்டும் பூமிக்கு வந்து இறங்குறாங்க. அவங்க பூமியில வித்தியாசமா இருக்கிற மனிதர்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் மனிதர்களோடு ஒன்னா வாழ்றாங்க. இதையெல்லாம் ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் தன்னுடைய நாவல்ல சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கதையா காட்டுறாங்க. இந்த அவருடைய ஸ்டோரி உலகம் ஃபுல்லா மக்களிடையே பரவ அவங்களுக்கு நரி மனிதர்களை பார்த்து பயமா இருக்கு. இந்த பயம் நரி மனிதர்களை வித்தியாசமா உணர வச்சது. அவங்க தன்னுடைய சுதந்திரத்தை இழந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டு மனிதர்களோட மனிதர்களா யாருக்கும் தெரியாம தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போல இருந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மூன்ஷன் அண்ட் வேலண்டைன் எபிசோட் 8 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸை பார்க்காதவங்க அதோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கியான்ஹுவா அவளோட வீட்டில் இருந்தப்போ அவளோட பனிப்பெண் வந்து அவகிட்ட உங்களை பார்க்குறதுக்கு செகண்ட் ப்ரீஸ்ட் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செகண்ட் ப்ரீஸ்ட் ஜாவோ சாங் அவளை பார்க்குறதுக்கு உள்ளே வந்து அவள் முன்னாடி உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போது அவர் கியான்ஹுவா கிட்ட, நீ எதுக்காக என்ன இங்கே வரவழைச்ச, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கியான்ஹுவா ஜாவோ சாங் கிட்ட, செகண்ட் ப்ரீஸ்ட் எனக்கு உங்களோட உதவி தேவை. ஃபஸ்ட் ப்ரீஸ்ட் ஹீலாங்க்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அவருக்கு என்னோடய உதவி தேவை. அது விஷயமாக நார்த் சைடில் இருக்கிற அந்த ஃபாக்ஸ் கிளைன் பெரியவர்கள்கிட்ட உதவி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவனி லிவரை கட் பண்ணி அந்த ஒரு சடங்கு இன்னும் கடைபிடிக்கப்பட்டு வருது. ஆனால் நம்ம இனத்தில் நம்ம சைடில் அதை எப்போவோ ரொம்ப கொடூரமானது அப்படின்னு நினச்சி அதை கைவிட்டுட்டாங்க. ஹீலாங்குடைய அப்பாவான லார்ட் கிங்மியோ இந்த ஒரு வழக்கத்தை பழங்காலத்தில் பயன்படுத்திட்டு வந்தார். அதை வச்சு அவருடைய மகனான ஹீலாங்க்கு உதவி பண்ணணும், அவரோட கண் பார்வை திரும்ப வரணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஆனால் அது கைவிடப்பட்டது. ஆனால் இப்போது உங்களால் எனக்கு உதவி பண்ண முடியும் செகண்ட் ப்ரீஸ்ட் அப்படின்னு கியான்ஹுவா செகண்ட் ப்ரீஸ்ட்டுக்கு சொல்கிறான். அதுக்கு செகண்ட் ப்ரீஸ்டான சாவோசாங் அந்த நார்த்தர்ன் சைடில் இருக்கிற அந்த பெரியவர்களை பார்க்குறதுக்கா, அவங்க ரொம்ப காலம் முன்னாடியே ரொம்ப தனிமையில் இருக்காங்க, இப்போ அவங்கள பார்க்குறது ரொம்ப முக்கியமானதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆமான்னு சொல்லும்போது அந்த சோசாங் கியான்ஹுவா கிட்டே வந்து, நான் இந்த உதவியை உனக்கு பண்ணால் நீ அதுக்கு பதிலாக எனக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு. கியான்ஹுவா அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது சோசாங் சொல்கிறான் கியான்ஹுவா கிட்ட, கியான்ஹுவா உனக்கு தெரியாதா எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு. அதோட சோசாங் அவகிட்ட, எதுக்காக நீ இப்படி உதவி பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கியான்ஹுவா, நான் அவருக்கு உதவி பண்ணணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன், அவ்வளோதான், வேறு எந்த மீனிங்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு சோசாங், நீ அவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கலாம், எல்லாருக்கும் உதவி பண்ணணுன்ட்டு எனக்கு அந்த பெரிய மனசு இல்லை, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சோசாங் போய்ட்றான். எபிசோட் 8 இதையும் காட்டுறாங்க. அந்த பழங்காலத்தில் லார்ட் கிங்மியூ அந்த இருக்கிற அந்த பெரிய சபையை காட்டுறாங்க. அதில் அந்த அரசு சபையில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல செகண்ட் ப்ரீஸ்டாக இருக்கிற அந்த சோசாங் உண்மையில் பார்த்தா அந்த கிங்மியோ லார்ட் கிங்மியோடைய ஒரு மகனாக இருக்கான். அவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய அமைச்சர் சொல்கிறாரு அந்த லார்ட் கிங்மியோ கிட்ட, இப்போல்லாம் ஹீலாங் ரொம்பவே நம்மளை விட்டு தொலைவில் போயிட்டான், அவன் மனிதர்களோட தொடர்பில் இருக்கான், அதனால் நம்ம இனத்துக்கு பேரழிவு கண்டிப்பாக இருக்குது, இது நமக்கு ரொம்பவே ஆபத்தான விஷயம் அப்படின்னு அந்த அமைச்சர் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கியான்ஹுவா வராங்க அப்படின்னு ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கியான்ஹுவாவுடைய என்ட்ரி நடக்குது. அவங்க அந்த லார்ட் கிங்மியூ கிட்ட வந்து வணக்கம் செலுத்திட்டு அவங்க சொல்கிறாங்க, லார்ட் கிங்மியூ நான் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், எங்கள் சைடில் என்னுடைய அப்பாவான டியூஷன் என்னை இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்காரு, அவர் உங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு என்னை அனுப்பி வச்சுருக்காரு. பல 100 வருடங்களால் ஹீலாங் கூட உங்களுக்கு தொடர்பு இல்லை, அதனால் நான் அங்கே போய் அவர் கூட துணையாக இருந்து உதவி பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கியான்ஹுவா சொல்கிறான். அதுக்கு லார்ட் கிங்மியோ ரொம்பவே மகிழ்ச்சி ஆகிட்டு கியான்ஹுவா நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த கிங்மியோ இதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு சோசாங் அங்கே இருந்தார் அந்த அவையில், அப்போது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கலை.
அப்போவே வந்து லார்ட் கிங்மியோ கிட்ட அவர் ஹீலாங்க்கு இந்த மாதிரியான உதவியெல்லாம் வேணாம், அவன் எப்போவுமே மனிதர்கள் கூட இருந்து நமக்கு தொல்லை கொடுத்துட்ருக்கான், அதனால் இந்த மாதிரி அவனை பார்க்கறதுக்கு கியான்ஹோ அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் லார்ட் கிங்மியோ அதை கேட்க மாட்டுறாரு, அவர் கியான்ஹோவை அனுப்பி வைக்கிறாரு. இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்ருக்க மாதிரி ஜோசாங் அந்த இடத்துல காட்டுறாங்க. ஜோசாங் தன்னோட அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கான், அப்போது அவனையும் காட்டுறாங்க. எல்லாருமே தன்னோட ட்ரெஸ்ஸிங்கை மாற்றிருக்காங்க இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஜோசாங் தன்னுடைய அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சொல்கிறான், என்ன இந்த ஃபஸ்ட்டு ப்ரீஸ்ட் இன்சார்ஜ் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நான் தான் தகுதியானவனும் கூட, இப்போது ஹீலாங் ரொம்பவே பழங்காலத்தில் இருந்து நம்மக்கிட்ட காண்டாக்டே இல்லாமல் இருக்கான், அதோட மனிதர்களோட அவன் ஒரு மனித பெண்ணோட இப்போது அவன் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான், இது நமக்கு ரொம்பவே ஆபத்தானதும் கூட, அதனால் நீங்கள் என்ன முதல் பேஸ்ட்டாக ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் லார்ட் கிங்மியோ, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னும், ஹீலாங் கிட்ட ஒரு வார்த்தை பேசணும், அவனுடைய சம்மதத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தேவையில்லை அப்படின்னு செகண்ட் ப்ரீஸ்ட் சொல்லும்போது, இல்லை நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு லார்ட் கிங்மியோ சொல்லிட்டு இருக்கும்போது ஜோசாங் அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறான். கிங்மியோக்கு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஜோசாங் சொல்கிறான், அந்த கியான்ஹுவாக்கு என்னோடய ஆர்வம் கொடுத்துருக்கேன் அப்படின்னும், கியான்ஹுவா என்னுடைய லவர் அப்படின்னும், குடி சீக்கிரமே நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை வந்து பார்ப்போம் அப்படின்னும் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஜியூசியான் மற்றும் கியான்யாங் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. அங்கே கியான்யாங் சிஸ்டமில் எதுவும் வேலை செஞ்சிட்ருக்கான், அப்போது ஜியூசியான் அந்த இடத்துக்கு வந்து அவன்கிட்ட பேச்சு கொடுக்குறான். அப்போது ஜியூசியான் கியான்யாங் கிட்டே சொல்கிறான், அன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது கியான்யாங் சொல்கிறான், இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே டஃப்பாக போயிட்டுருக்கு, இது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜியூசியான் சரின்னு சொல்லிவிட்டு, இப்போ எனக்கு ரொம்பவே பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கியான்யாங் எங்கே போகிறேன்னு கேட்குறான். அப்போது ஜியூசியான், நான் எப்பயும் வழக்கம் போல் நம்ம போகிற அந்த காஃபி ஷாப்புக்கு தான் போவேன், வேற எங்கே போவேன் அப்படின்னு ஜியூசியான் சொல்கிறான். ஆனால் கியான்யாங் அதுக்கு, இப்போது நீ சாப்பிட போறியா இல்லை அங்கே போகிறதுக்கு ஒரு ரீசனாக இந்த சாப்பாட்டை சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறான். ஜியூசியான் அதுக்கு, நீ எப்படி வேணால் எடுத்துக்கோ, இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது நான் போகிறேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு போகிறான். நெக்ஸ்ட் சீனில் டியான்சின் இங்கே அவளோட சிங்கிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக அவள் ரெடி ஆகிட்ருக்கா. அப்போது அவளோட ஃப்ரெண்ட் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்ட் அவளை கொஞ்சமாக சாப்பிட சொல்கிறான். அதுக்கப்புறம் இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜியலின் அவளை பார்க்கறதுக்காக அவள் ரெடி ஆகிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு வந்தான். அப்போது டியான்சின் ஜியலின் கிட்ட, அன்றைக்கி நைட்டு பிபியை விட போனியே அவள் வீட்டுக்கு, அவள் எப்படி ஃபீல் பண்ணா, இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு அவளை பற்றி கேட்குறா. அப்போது ஜியலின் சொல்கிறான், ஒன்றும் இல்லை அவள் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தா அப்படின்னு. அதுக்கப்புறம் டியான்சின் யோசிச்சுட்டு அவன் கிட்ட, நீ நான் இல்லைனா கூட அவள் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் இருப்பியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஜியலின் சொல்கிறான், இங்கே ரெண்டு பேருக்கும் பொதுவான விஷயம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை, அதோட எந்த டாப்பிக் வச்சு அவகிட்ட பேச முடியும், அவளுக்கு எதுவுமே தெரியாது, அதோட இந்த ரிலேஷன்ஷிப் எது வரைக்கும் போகும் அப்படின்றது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறான். அன்றைக்கி நைட்டு நான் உன்னை ஹோட்டலில் பார்க்க வந்தப்போ அந்த இடத்துல நான் மறைஞ்சது ஒரு விஷயத்த பார்த்தேன், அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல வரா. ஆனால் அந்த விஷயத்த ஹீலாங்கும் பிபியும் பேசிகிட்டு இருந்த அந்த விஷயத்த இப்போ சொல்ல வேணாம் அப்படின்னு நினச்சி அவன்கிட்ட சியலின் என்னன்னு கேட்கும்போது, அவள் இப்போது அது முக்கியமான விஷயம் கிடையாது அப்படின்னு அவள் அதை சொல்லாமல் மறைச்சிட்றான். அதுக்கப்புறம் சியலின் அங்கேருந்து அவள் அந்த ஷோவை பார்க்கறதுக்காக ஆடியன்ஸ்க்கு இருக்கிற பக்கம் போய் உட்கார்றான். இன்னொரு பக்கம் பிபி தன்னோட வீட்டிலேருந்து ரெடி ஆகிட்டு அவள் படிக்கட்டிலேருந்து இறங்கி வெளியில் போகிறதுக்காக வரா. அப்போ தான் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே அந்த இடத்துல வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவள் கிளம்புறதை பார்த்து பிபியை அவங்க அம்மா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவள், ஜியலின் கூட எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, இப்போவே ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அப்போ அவகிட்ட, நீ என்ன தான் நினச்சிட்ருக்க, அந்த மாதிரி பையன் இப்போல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நீ அவனோட அப்பா அம்மாவை பார்த்தியே அன்றைக்கி அவங்க என்ன பேசுனாங்க, உன்னோட ஃப்யூச்சர் பிளான் தான் என்ன, இந்த மாதிரி இருக்கு பிபி அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்கும்போது அவள் சொல்கிறா, நீ இப்போ இதை பற்றியெல்லாம் பேசாத, நான் அதெல்லாம் அப்புறமா முடிவு பண்ணிக்கிறேன், எனக்கே தெரியும், நான் என்னோடய விஷயத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவளோட அப்பாவும் சப்போர்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சாப்பிடாமலே அந்த இடத்த விட்டு அவசரமாக போயிடுறா.
அவளோட அம்மா அவளை சீக்கிரம் வர சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிபி அந்த டிஎன்சினோட இடத்துக்கு போகிறா. அவளை உள்ளே போய் பார்க்குறா. டிஎன்சி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவள் பிபி கிட்டே பேசுகிறா. பிபி அவகிட்ட இன்றைக்கி நல்லா பண்ணு அப்படின்னு அவகிட்ட ஒரு பொக்கேவை கொடுக்குறா. அதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல இருந்த பெரிய ஃப்ளவர் பொக்கேவை பார்க்குறா. அது வேறு யாரும் கொடுத்தது இல்லை, அது சியலின் அவளுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது. அதை பார்த்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி எதுக்கு அந்த ஹோட்டலுக்கு வந்த அப்படின்னு யாரை பார்க்கறதுக்காக அப்படின்னு அவள் கேட்குறா. ஆனால் பிபி அதுக்கு அந்த பார்க்க வந்த அந்த இன்சிடெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஹீலாங் சிங் தான் ஒரு நரி ஃபாக்ஸ் அப்படின்னு சொன்னதை அவள் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அவள் ஒன்றும் இல்லை, இது எனக்கு எப்படி சொல்கிறதுனே எனக்கே தெரியல, ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு நடக்குதா அப்படின்னு என்ன நம்பவே முடியல அப்படின்னு அவள் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ப்ரோக்ராம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பிபி அவகிட்ட ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துல ஆடியன்ஸ் பக்கத்தில் அவளும் போய் உட்கார்றா. டிஎன்சினும் அவள் பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறா சிங்கிங்க்கு. அப்போது அந்த ஆடியன்ஸில் ஜியாலினும் பிபியும் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து அவள் பாட்டு பாடுற அந்த பெர்ஃபார்மன்ஸை தூரமாக உட்காந்து அவங்க ரசிச்சிட்ருக்காங்க. டிஎன்சினோட இந்த சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும்போதே நிறைய விஷயங்களை காட்டுறாங்க. அப்போது ஒரு பக்கம் கியான் ஹுவா ஹீலாங் சிங் கிட்ட அவருடைய காயத்துக்கு மருந்து போட்டுட்ருக்கா. அப்போது ஹீலாங் சிங் கிட்ட அவள் சொல்கிறா, ஒரு விஷயம் நம்மளை ஹர்ட் பண்ணுதுன்னா அதை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தால் தான் அது நமக்கு நல்லது அப்படின்னு ஹீலாங் பற்றி கேர் பண்ணி அவள் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போது அந்த சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு, அந்த சாங் ஓடி. அப்போது அவள் மெதுவாக தன்னை மருந்து ஹீலாங்கோட தோளில் சாயிறா. இன்னொரு பக்கம் யாருமே இல்லாத அந்த ஹோட்டலில் தனியாக உட்காந்துக்கிட்டு அந்த பிபியோட ஃப்ரெண்டான அந்த ஜியாசோ அவள் தனியாக அந்த போகிற வரவங்களை பார்த்துட்ருக்கா. அப்போது இன்னொரு பக்கம் அதே சாங் ஓடிக்கிட்டே இருக்குது, அவள் சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்போது ஜியாலின் அவள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். டிஎன்சினுடைய பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஹீலாங் சிங்கோடைய தோளில் சாஞ்சிருந்த கேன் ஹுவா அவள் எழுந்துக்கிறாள். அப்போது ஹீலாங் சிங் அவகிட்ட என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறான். கியான் ஹுவா, இல்லை நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ போகணும் அப்படின்னு அந்த இடத்த விட்டு போக போகிறான். அப்போது ஹீலாங் தன்னோட கையில் இருந்த ஒரு ஆர்ப் ஆஃப் ஜாம் அந்த ஒரு நகையை அவகிட்ட கொடுத்து இதை எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறான். அவளுடைய கையில் அவள் அந்த ஆர்பை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போது அந்த நகை அவளோட கையில் வேகமாக மின்ன ஆரம்பிச்சது விட்டு விட்டு. அப்போது அந்த இடத்துல இன்னொரு பக்கம் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்த ஜோவுசாங் அவன் ரொம்பவே கோபமாயிட்டான். அவனோட அந்த கோபத்தோட எஃபெக்ட் எப்படி தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல அந்த கண்ட்ரியில் இருந்த எல்லா பவரும் கட் ஆயிடுச்சு. அப்போது இன்னொரு பக்கம் அந்த ஆடியன்ஸ் சைடில் உட்காந்துட்டு இருந்த அந்த இடத்துலையும் சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டு இருந்த அந்த இடத்துலையும் பவர் கட் ஆயிடுச்சு. அந்த இன்னொரு பக்கத்தில் ஜியூசியானோ கியானியோ அவங்க ரெண்டு பேரும் சிஸ்டமில் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது அந்த இடத்துலையும் அவங்களோட பவர் கட் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பேங்க்ஸ் வேன் அவள் யாருக்கும் தெரியாமல் பிக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தா அந்த இடத்துல ஃபேங்ஸ் வேன் இந்த நேரத்தில் தான் இந்த பவர் கட் ஆகணுமா அப்படின்னு அவள் அன்னைக்கு திட்டி பேசிகிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் ஜியூசியானோ கியானியோங்கோ ரெண்டு பேரும் பவர் கட்டான இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போது ஜியூசியன் சொல்கிறான், பிளாங்கான ஸ்க்ரீனை எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்ருப்ப, வா நம்ம எங்கேயாவது போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு, ரொம்ப பசிக்குதுப்பா அப்படின்னு ஜியூசியன் சொல்கிறான். அதுக்கு கியான்யாங், உனக்கு பசிச்சதுன்னா நீ போய் சாப்பிடு, எனக்கு இப்போ பசிக்கலை அப்படின்னு சொல்கிறான். ஜியூசியன் அவன்கிட்ட, என்ன என்ன மட்டும் தனியாக போக சொல்கிற, நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தானே இருக்கோம், எங்கேயும் போனாலும் ஒன்றா தானே போவோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கியான்யாங், சாப்பிட்ற வேலையை தனியாக சாப்பிட முடியும் இல்லை, இப்போ நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜியோசியன், நீ சின்ன வயசில் செஞ்சு கொடுத்த அந்த சத்தியத்தை மறந்துட்டியா அப்படின்னு சொல்கிறான். அது ஒரு சின்ன வயசு நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கியான்யாங் அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் ஜியோசியன் தனியாக நிற்கிறான். இன்னொரு பக்கம் அந்த கஃபி ஷாப்பில் ஜியாசோ உட்காந்து அந்த கேண்டில் லைட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கதை காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் கீழே வந்த கியான்யாங் அந்த ஜியோசியனை கத்தி கூப்பிடுறான் கையில் டார்ச் லைட் வச்சுக்கிட்டு. ஆனால் ஜியூசியன் வரலன்னு தெரிஞ்சதும் அந்த இடத்துல அவன் இல்லை போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் அந்த காஃபி ஷாப்புக்கு தான் போயிருப்பான் அப்படின்னு அவனை அந்த காஃபி ஷாப்பில் பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறான். அந்த நைட்டில் கியான்யாங் அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே போகிறான். அப்போது சியாசோ அந்த கேண்டில் லைட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. அப்போது உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவன் கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அவள் எடுத்துகிட்டு வரப்போகிறான். ஆனால் அவள் சொல்கிறா, இன்றைக்கி ஆயிடுச்சு, மீட் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் மீட் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டா. அப்போது சரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான்.
ஆனால் சியாசோ ரொம்பவே ஆச்சரியப்படுறான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரில் இவன் வெஜிடபிள்ஸை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஏன்னா இவன் ஒரு வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் கியன்யோங். ஜியாசோ இவ்வளோ நாளாக வெஜிடபிள் சாப்பிடல, இப்போ எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் உண்மையாகவே வெஜிடேரியன் கிடையாது, எனக்கு மீட் சாப்பிடவும் பிடிக்கும், ஆனால் சின்ன வயசில் ஜியோசியனுக்காக நான் அந்த பழக்கத்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறான். நாங்கள் ரெண்டு பேரும் வளர்ந்தது ஒரு அனாதாசிரமம் போல ஒரு இடம் தான், ஆனால் எங்கள் உலகத்தில் அந்த இடத்துல வேலை செய்யணும், அப்போ தான் சாப்பாடு போடுவாங்க, அதுவும் அந்த சாப்பாடை ஃபுல்லாக சாப்பிட்லன்னா இன்னும் எங்களுக்கு அடியும் உதயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது சியோசியனை பற்றி உனக்கு தெரியுமே, அவன் சாப்பாடு சாப்பிடும்போது ரொம்ப ஆர்வமாக அவனுக்கு மீட் சாப்பிட மட்டும்தான் பிடிக்கும், அதனால் நான் என்னோடய மீட்டை அவனுக்கு கொடுத்து அவனோட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன், அதோட அவன்கிட்ட அணையிலேருந்து போய் சொன்னேன், அவனுக்காக எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் அவன்கிட்ட போய் சொன்னதுக்காக நான் 100 வருஷமாக இந்த மீட்டை கையில் தொடவே இல்லை, அன்னையிலேருந்து நான் வெஜிடபிள்ஸை சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஜியாசோ, என்ன 100 வருஷமாக யாராவது சாப்பிடாமல் இருப்பாங்களா அப்படின்னு, வெஜிடபிள்ஸை மட்டும் சாப்பிட்டுட்ருப்பாங்களா யாராவது அப்படின்னு ஆச்சரியப்படுறான். ஜியாசோ அவன்கிட்ட, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமாக பேச ஆரம்பிக்கிறான். அப்போது அவள் ஏதாவது தப்பாக நினச்சிட்டு போகிறா அப்படின்னு கியானி, அவங்க நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சியாசோ, நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த மீட்டை போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அவனுக்கு கொண்டு வரதுக்காக போகிறான். அந்த பக்கம் சியோசியன் ஒரு வேற ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த கியான்யோங்காக்க க்ரீன் சாலட்ஸை வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் கியான்யோங்க அந்த இடத்துல வந்து தேடுறான், ஆனால் கியான்யோங் அங்கே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த ஆடியன்ஸ் சைடில் உட்காந்துட்டு இருந்த அந்த இடத்துல திரும்பவும் கரண்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சியாலின் அவன்கிட்ட பிபி கிட்ட சொல்லிவிட்டு நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கால் அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அவன் டிஎன்சின்னை அவளோட இடத்துல போய் அவளோட ரூமில் போய் பார்க்குறான். சியாலின் டிஎன்சின் கிட்ட பேசிகிட்ருக்கான். டிஎன்சின்னும் சியாலினும் பேசிகிட்ருக்காங்க. அப்போவும் டிஎன்சின் பிபி எங்கே அப்படின்னு பிபியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாள். அப்போது சியாலின் அவகிட்ட, நீ கொஞ்சம் நேத்திரியாக பேசாமல் நீ என் கூட அமெரிக்கா வந்துடு, என் கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல கியான்ஹுவா அவளுடைய இடத்துல அவள் உட்காந்துட்டு இருந்தா. அப்போது அந்த இடத்துல திரும்பவும் சவுசாங் அவளை பார்க்கறதுக்காக வந்தா. அவகிட்ட, இந்த டைம் நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் என்ன கண்டிஷன்னு கியான்ஹுவா கேட்கும்போது சவுசாங், இந்த டைம் எந்த கண்டிஷனும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சவுசாங் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான், அந்த நார்த்தன் சைடில் இருக்கிற அந்த ஃபாக்ஸ் கிளான் பெரியவர்கள் ரொம்பவே ரொம்பவே பழமையானவங்க, அதனால் அவங்களில் நீ ஒருத்தி அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும், அதனால் என்னோட ஆர்ப் ஆஃப் சாம் அந்த ஒரு செயினை நீ என்னோடய நகையை உனக்கு நான் கொடுக்குறேன், இதை ஏற்றுக்கோ அப்படின்னும், இப்போது நீ செகண்ட் ப்ரீஸ்டோட லவர் ஆகிடு அப்படின்னு சொல்லி அவளோட கழுத்தில் அந்த ஆர்ப் ஆஃப் நகையை போட்டு கேன் ஃபுவா பதில் சொல்ல முடியாமல் அந்த நகையை போட்டுட்டு அங்கே நிற்கிறாள். இன்னொரு பக்கம் பிபி தன்னோட ஆஃபீஸில் அவளோட பாஸ் கிட்ட அவளுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுக்குறா. அப்போது அவளோட பாஸ் என்ன விஷயம், என்ன பர்சனல் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிபி, அதெல்லாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு இந்த வேலையை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவளோட பாஸ், இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருந்து பின்வாங்கக்கூடாது, உறுதியாக போராடணும் அப்படின்னு அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அவளோட பாஸ் அவகிட்ட, இந்த லெட்டரை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடு, இதில் ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவள் எழுதுனது இங்கிலீஷில், அதனால் அவளோட பாஸ் அவகிட்ட அந்த லெட்டரை கொடுக்குறாங்க, அவள் வாங்கி வச்சுக்கிறாள். அப்போ தான் அந்த இடத்துக்கு வேங்ஸ்வான் வரான். அவள் ரொம்ப பரபரப்பாக அவளோட இடத்துக்கு போய் உட்காரா. அப்போது அவளோட பாஸ் வந்து, உனக்கு தெரியுமா பிபி ரிசைன் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வேங்ஸ்வான் அதெல்லாம் கண்டுக்கல, ஏன்னா அவள் ரொம்பவே பரபரப்பாக வேறு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கா. அவள் பாஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போதே அவளோட கையில் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவள் மறைச்சி அவள் பேசிகிட்டு இருந்தா. அவளோட அவள் சொல்கிறா அவளோட பாஸ் கிட்டே, என்கிட்ட கிடச்சிருக்கிற ஒரு பெரிய ஆதாரம், இதை வச்சு இந்த உலகத்துலேயே ஒரு பெரிய ஸ்டோரியை, நான் பரபரப்பாக இருக்கிற ஸ்டோரியை உருவாக்க போகிறேன், இதை பற்றி யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பார்த்துட்டேங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இவன் ரொம்ப வித்தியாசமாக பேசுகிறா அப்படின்னு அந்த பாஸ் தன்னோட மனசில் நினச்சிக்கிட்டு இன்னொரு ஒரு கொலிக்கிட்ட, அவளோட வேலை செய்கிற ஆளுங்கிட்ட, ஒரு பொண்ணுக்கிட்ட இவன் மேலே ஒரு கண்ணவை அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை அவளைக்கிட்ட ஒப்பிடிச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவகிட்ட நின்று அவள் என்ன பண்ணுறா அப்படின்றத வேடிக்கை பார்த்துட்ருக்கா.
ஜியலின் அவனுடைய பிஜி டிகிரி விஷயமா மாஸ்டர் டிகிரி விஷயமா அவன் பேசிக்கிட்டு இருக்கான் ஃபோனில். அப்புறமா அவன் டிஎன்சின்க்கு கால் பண்ணி அவனுடைய இடத்துக்கு வர சொல்கிறான். அவன் அன்னைக்கு நாளையிலேருந்து அவன் ஊருக்கு போகிறான் அமெரிக்காவுக்குன்னு சொல்கிறதுக்காக. அப்போது இன்னொரு பக்கம் பிபி அவளோட ஃபோன் எடுத்து அவன் மெசேஜ் பண்ணி சொல்லலாமான்னு பார்க்குறான். ஆனால் நேரில் போய் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவனை பார்க்க போகிறான். பிபி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சியல் இன்னும் டிஎன்சின் பேசிகிட்டு இருக்காங்க. டிஎன்சின் அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்ருக்கா. அப்போது பிபி கொடுத்த அந்த சின்ன ஊருக்கடைப்பா அதையும் எடுத்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாள். அதுக்கப்புறம் அவனுக்கு அவனோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் தேடி கொடுக்குறா. அவனோட ஃபோன் கால்க்கும் அவன் ஹெல்ப் பண்ணுறான். அதுக்கப்புறம் துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு சியலின் நாளைக்கு அமெரிக்கா கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கான். அப்போது சடனாக காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. ஜியலின் யாருன்னு கேட்கும்போது அங்கே பிபி வந்திருக்கிறது தெரிஞ்சு அவன் அந்த டிஎன்சின் நீ சீக்கிரமாக போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். பிபி வந்திருக்கான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டிஎன்சின் போய் அவங்க வீட்டோட பின்னாடி பக்கம் ஒளிஞ்சிக்கிறான் அதே ரூமில். அப்போது பிபி உள்ளே வந்து சியாலின் கிட்ட என்ன ரெடி ஆகிட்ருக்கு அப்படி கேட்கும்போது சியாலின் சொல்கிறான் நான் நாளைக்கு அமெரிக்கா கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பிபி அவன்கிட்ட இவ்வளோ சீக்கிரமாவா அப்படின்னு சொல்கிறான். ஆமான்னு சொல்லிவிட்டு சியாலின் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி நைட் ஒன்று மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கண்டிப்பாக இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்ல வரான். ஆனால் சரின்னு அவ பேசுகிறத அவன் ஒத்துக்கிறான். அப்போது எல்லாத்தையுமே சைடில் நின்றுக்கிட்டு அந்த டிஎன்சின் அங்கே ஊட்டி கேட்டுட்ருக்கா. பிபி அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி டிஎன்சின் அந்த இடத்துல சியலினுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்க. அப்போது சியலினோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் மற்றும் அவள் பிபி அவனுக்கு எழுதின லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு கவரில் ஒரு என்வெலப்பில் இருந்துச்சு. அதை டிஎன்சின் தன்னோட கையில் வச்சுட்டு இருந்தா மறைஞ்சு நின்றுக்கிட்டு. அந்த நேரம் அவளோட கையில் பிபியோட லெட்டர் சின்ன வயசில் எழுதின அந்த லெட்டரை அவள் படிச்சிட்ருக்கா. இன்னொரு பக்கம் பிபியும் சியலினும் அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. அவள் அதே நேரத்தில் அந்த லெட்டரையும் படிக்கிறாள் டிஎன்சின். அப்போ பிபி எழுதியிருக்கா சயின்டிஸ்ட் ஆக போகிற வருங்கால சயின்டிஸ்ட்க்கு நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நீ இந்நேரம் பெரிய ஆளாக இருப்பேன். அப்பவும் நான் உன் கூட கடைசி வரைக்கும் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் இடத்துல இருப்பேன். இல்லைனா உனக்கு உதவியாக எப்பவுமே உன் கூட இருப்பேன். உன்னோடைய பிபி அப்பவும் நீ என் கூட விளையாடுவேல என்னை மறந்துட மாட்டேல்ல அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு பாசமாக எழுதியிருந்தா. அதை பார்த்துட்டு டிஎன்சினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இன்னொரு பக்கம் அந்த இடத்துல பிபியை சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நைட்டு உன்னை பார்க்கணும்னு பிபி சொன்னதும் ஜியலின் நான் உன்னை பார்க்குறேன் ஆனால் அப்புறமா பேசுகிறேன் இப்போ எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பிபியை அந்த இடத்த விட்டு அனுப்பிடுறான். பிபியை வெளியே அனுப்புனதுக்கப்புறமா டோர் லாக் பண்ணி ஜியலின் டிஎன்சின் கிட்டே வரான். அவகிட்ட வந்து ஜியலின் பேசும்போது டிஎன்சின் சொல்கிறா இந்த டைமில் எனக்கு இப்போது ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப குற்ற உணர்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போது டிஎன்சின் கிட்ட சியலின்னு சொல்கிறான் பிபி கிட்ட டைம் பார்த்து நேராக வரும்போது நானே எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் என்னோடய பிரேக்கப் பற்றி அப்படின்னு சொல்கிறான். டிஎன்சின் சொல்கிறான் அதுக்கு இப்போ சொல்லாத நீ அமெரிக்கா போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னும் டிஎன்சின் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் பிபி அவளுக்கு கால் பண்ணுறான். அப்போது டிஎன்சின் பிபி கிட்டே பேசுகிறா. பிபி சொல்கிறா நான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன் எங்கே இருக்குன்னு கேட்கும்போது டிஎன்சின் அவகிட்ட போய் சொல்கிறா. டிஎன்சின் சொல்கிறா நான் இப்போது காலேஜ் கேம்பஸில் இருக்கேன் அப்படின்னும் இப்போது நான் பேச முடியல அப்புறமா பேசுகிறேன்னு சொல்கிறா. பிபி கிட்ட அப்படி பேசுனது நினச்சி டிஎன்சின் ரொம்பவே வருத்தப்படுறா. அவங்க ரெண்டு பேரும் டிஎன்சின்னும் சியாலினும் அந்த இடத்துலையும் நின்றுக்கிட்டு இருக்காங்க சோகமாக. அப்போது பிபி தன்னோட மனசில் நினச்சிக்கிட்டு சில விஷயத்த பேசுகிறா. அப்போது பிபி சொல்கிறா நம்ம தெரிஞ்சும் தெரியாமலோ சில பேரை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். சில சமயம் நம்ம ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னும் சில சமயம் அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற பயத்தினாலேயும் நம்ம இப்படி செய்கிறோம். ஆனால் இந்த ஒரு விஷயம் நம்மளோட தைரியத்தையும் நம்ம மன உறுதியையும் நம்மளுடைய பொறுப்புகளையும் சோதிக்கிற விதமாக அமைது. இதிலேருந்து நினச்சி கூட யாராலையும் விலக முடியாது. இதுதான் லைஃப் அப்படின்னு அவ தனக்கு தானே பேசிக்கிறாள். அப்புறம் இன்னொரு இடத்துல ஹீலாங் சிங் தன்னோட கையில் ஒரு நகையை ஒரு ஆர்ப் ஆஃப் ஜாமை வச்சுக்கிட்டு தன்னோட கையில் வச்சுக்கிட்டு அதையே பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஒரு பெட்டியில் வைக்கிறான். இதோட எபிசோட் 8 எண்ட் ஆகுது.